புதுச்சேரியில் 6.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலத்தை போலி பத்திரம் தயாரித்து விற்பனை செய்த சென்னையைச் சேர்ந்த கணவன் மனைவி உட்பட 4 பேர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி பாரதி வீதி மற்றும் காமாட்சி அம்மன் கோவில் வீதி சந்திப்பில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமாக 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 64,000 சதுர அடி நிலம் உள்ளது. அன்னை நகரில் உள்ள இடத்தில் 30,000 சதுர அடிக்கு மேல் உள்ள காலி நிலத்தை போலி பத்திரம் தயாரித்து மனைகளாக பிரித்து 6.5 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. நீண்ட நாட்களாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் போலி பத்திரம் தயாரித்த சென்னை திருவான்மையூரைச் சேர்ந்த ரத்தினவேல், அவரது மனைவி மோகனசுந்தரி, பிளாட்டுகளாக விற்பனை செய்த ரியல் எஸ்டேட் அதிபர் மனோகர், கிராம அலுவலர் சின்னசாமி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். சேலம் அருகே தனியார் வங்கியில் வாங்கிய கடனுக்கு நிலத்தை கையகப்படுத்த வந்த வங்கி ஊழியர்கள் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் கொண்டாளப்பட்டியில் வசித்து வரும் மோகன் தனது விவசாய நிலத்தின் மீது தொழில் கடன் பெற்றுள்ளார். வாங்கிய கடனுக்கான வட்டியை மாதந்தோறும் செலுத்தி வந்த நிலையில் மோகன் தனது நிலத்தை வாங்கி மூலம் மாற்று நபருக்கு விற்றதாக கூறி அவரது நிலத்தை குத்தகை எடுத்து விவசாயம் செய்து வரும் ஜெயராமனை நிலத்தை காலி செய்யும்படி வங்கியின் அடியாட்கள் மிரட்டி வந்துள்ளனர். கடன் தொடர்பாக நீதிமன்றத்தில் 5 வழக்குகள் நடைபெற்று வரும் நிலையில் 50-க்கும் மேற்பட்ட காவல்துறையினருடன் விவசாய நிலத்தை ஜப்தி செய்ய வந்தனர். அப்போது விவசாயிகள் ஒன்று திரண்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் வங்கி மற்றும் காவல்துறையினர் பின்வாங்கிச் சென்றனர். மும்பை உட்பட நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்பிருப்பதாக என்ஐஏ அமைப்பு எச்சரித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்போவதாக தேசிய புலனாய்வு அமைப்பின் அதிகாரப்பூர்வ இமெயில் முகவரிக்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறும் உளவுத்துறையினர் உஷாராக செயல்படுமாறும் தேசிய புலனாய்வு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமீப காலங்களாக நாட்டின் சில பகுதிகளில் எதிர்பாராத குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் நடந்திருக்கும் நிலையில் தேசிய புலனாய்வு அமைப்புக்கு தலிபான் பெயரில் கடிதம் வந்திருப்பதை அடுத்து நாடு முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. ஹரியானாவின் குருகிராம் பகுதியில் வேகமாக சென்ற காரில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் தீப்பொறி பறக்க சாலையில் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு இழுத்து செல்லப்பட்ட சம்பவத்தில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குருகிராம் செக்டார் சாலையில் நேற்று இரவு 2 பேர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மதுபோதையில் இயக்கப்பட்டதால் அதிவேகமாக பின்னால் வந்த ஒரு கார் அதன் மீது அசூர வேகத்தில் மோதியது. மோதிய வேகத்தில் அதில் இருந்த 2 பேரும் கீழே விழுந்ததால் நூலிழையில் உயிர் தப்பினர். அதே நேரம் அந்த மோட்டார் சைக்கிள் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் தீப்பொறி பறக்க இழுத்து செல்லப்பட்டது. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. தஞ்சை பேராவூரணியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயத்திற்கு உரிய விதிமுறைகளுடன் அனுமதி வழங்க தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை பொன்காடு கிராமத்தில் உள்ள அடைக்காத்தான் ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ரேக்லா பந்தயம் நடத்துவதற்கு அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என தனவேந்தன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா, நீதிபதி கிருஷ்ணகுமார் அமர்வு, கிராம மக்களின் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகளுக்கு காவல்துறையினர் உரிய விதிமுறைகளை வகுத்து அனுமதி வழங்கலாம் என கருத்து தெரிவித்ததுடன் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயத்திற்கு அனுமதி வழங்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். மும்பையில் உள்ளூர் மின்சார ரயிலில் பயணிகளுக்கு இடையூறு தரும் வகையில் இருவர் தவறாக நடந்து கொண்டது குறித்த வீடியோவை ஓடும் ரயிலில் எதிரே இருந்த இருக்கையில் ஷூ அணிந்த காலுடன் நீட்டியபடி அமர்ந்திருந்த பெண் எதிரே அமர்ந்திருந்த உத்தரவாதம் செய்தார். தட்டி கேட்டதற்கு வழக்கறிஞர்களான தங்களை எதுவும் செய்ய முடியாது என்றும் விவாதம் செய்தார். அவர் You are lawyer?
How am I talking to you? I just ask you nicely, is this the way you are supposed to sit? பெங்களூருவில் பூனையை தொடர்ந்து காரின் மேற்பகுதியில் நாயை உட்கார வைத்து ஆபத்தான முறையில் அழைத்து சென்ற வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஓட்டிச் சென்றார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இந்த நிலையில் பெங்களூருவில் இந்த வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் கார் உரிமையால் நாய் ஹாயாக உட்கார்ந்து பயணம் செய்த வீடியோவை இதுவரை 35,000 அதிகமானோர் பார்த்துள்ளனர்.